ஹலோ சகோ. ஸோ இப்படி அழகான உட் ஸ்டைலில் இருக்கிற இந்த புக் கவர் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளுக்க இருக்கிற பேப்பருமே வந்து நான் ஹேண்ட்மேடாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது தான். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரை குட்டி 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 குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை 24 hours அந்த தண்ணியில் வந்து சோப் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெனுக்ரிக் எடுத்துக்கணும், அதாவது வெந்தயத்தை எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு அதையும் அந்த பேப்பர் கூட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு 10x15 சைஸ் ரெண்டு பக்கமும் எடுத்துகிட்டு நடுவில் 2 cm கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேப்பர் மேஷில் வந்துட்டு லைட்டாக ஃபிசிக்கல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் கார்டில் வந்து ரெண்டு சைடுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நடுவில் அந்த 2 cm கேப் மட்டும் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்துகிட்டு ஜஸ்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்து விடுங்க. இழுக்கும் போது பார்த்தேளுங்க அந்த பேப்பர் அந்த இன்விடேஷன் கார்டிலேருந்து இந்த பேப்பர் மேஷ் வந்து வெளியே வந்துடக்கூடாது. இது நல்லா நீ அப்படி இழுத்து விட்டதுக்கப்புறம் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு வுட் எஃபெக்ட் இப்பயே வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த உள்ளுக்க வந்து நம்ம லைக் ஒரு மாதிரி அட்டை மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கலர் பேப்பர் வச்சுட்டு லைக் அதே சென்டிமீட்டரில் கலர் பேப்பரை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த அட்டையில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லைக் உள் பாகத்தில் யா இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் கலரும் அடிச்சிட்டேன், அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி சாரி ஃபார் தேட். இங்கே வந்து நான் என்ன கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ரௌன் அண்ட் பிளாக்கை கலந்து கலர் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அதே சைஸ்க்கு வந்து ஒயிட் பேப்பர் நானே கட் பண்ணிவிட்டு 2 cm கேப் விட்டு ஒரு 6 holes வந்து நான் போட்டுக்கிட்டேன். 6 holes போட்டுட்டு நான் அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நானே ஒரு நூல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லா பேப்பரும் வந்தோடனே இப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானே ஒரு க்ரீன் கலர் நூல் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நானே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேப்பரை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட எண்ட் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே ஒரு அழகான வுட் எஃபெக்ட் வந்து இதில் தெரிஞ்சது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் ப்ரௌன் கலர் அண்ட் பிளாக் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு வாட்டர் கலர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபேப்ரிக் கலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதை நம்ம நோட்டில் வந்து நான் எழுத போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து கையில் கட் பண்ணதுனால கட்டிங்ஸ் வந்து அந்த பேப்பரோட கட்டிங்ஸ் கரெக்டாக வரலை. ஸோ இன்கேஸ் மிஷின் கட் ஆனச்சுன்னா அழகாக இருந்திருக்கும். ஸோ யா உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஃபார் அசினா கிராஃப்ட்ஸ் தமிழ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி என்னென்ன கிராஃப்ட் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கோ அதை காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறேன்.